எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவை நேற்றுக்கே போட்டிருக்கணும், காலதாமதம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேற்றைக்கு வந்து சங்கீத கலாநிதி, இப்போ இந்த சங்கீத கலாநிதிங்கிற பேரை சொல்கிறதுக்கு வேறு கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். சங்கீத கலாநிதி முசிறி சுப்பிரமணிய ஐயர் அவருடைய நினைவு தினம். இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய சங்கீதத்தில் அவருடைய பெஸ்ட் ஆஃப் த இயர்ஸில், அவரோட பீக் ஆஃப் த கெரியர்லன்னு சொல்கிற மாதிரியான ஃபுல் கான்சர்ட் ரெக்கார்டிங்ஸ், லைவ் கான்சர்ட் ரெக்கார்டிங்ஸ் ரொம்ப குறைச்சலாக தான் நமக்கு கிடைக்கிறது. அஃப்கோர்ஸ் அவருடைய பீக்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த 78 ஆர்பிஎம் ரெக்கார்ட்ஸ் அவர் கொடுத்துருக்க, முசிறி சுப்பிரமணியர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு 78 ஆர்பிஎம் ரெக்கார்டும் ஜெம்னா ஜெம்மு. அந்த விரித்த செஞ்சடையாடை, இல்லைன்னா என்றைக்கு சிவக்கிருப்பை, நீரஜாட்சி காமாட்சி, இப்படி சொல்லின்னு போயிட்டே இருக்கலாம். எவ்ரி ரெக்கார்ட் தட் ஹி ஹஸ் கிவன், ஐ திங்க் இஃப் யூ ஹாவ் ஆக்சஸ் டு இட், ஜஸ்ட் கோ கிராப் இட். அந்த மாதிரியான ஒரு ஜெம் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ், இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. பட் இருந்தாலும் தேர் ஆர் சம் ப்ரைவேட் ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் முசிறி, அது குறிப்பாக அவருடைய அந்த ஹோம் ரெக்கார்டிங்ஸ், அந்த வீட்டில் அந்த ஸ்ருதி பாக்ஸை வச்சுட்டு இதர் அவரோ இல்லை அவருடைய சீடர் த கிரேட் டி கே கோவிந்தராவ் சார், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்க அந்த டூஎட்ஸோ, இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து தேடினா கலைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. பாருங்கள், அது இப்போ இந்த சங்கீதத்தில் பல டேர்ம்ஸ் இருக்குருக்கேன், இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இந்த சுவானுபூதி, சுவானுபாவம், அப்புறம் விஸ்ராந்தி, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதை எப்படி உணர்ந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த நாதோபாசனை, இந்த இசைக்கு தன்னை அர்ப்பணிச்சுட்டு இசையில் கரைஞ்சி போகிறது, அந்த சங்கீதத்தை தன்னை டேக் ஓவர் பண்ணி, எந்த பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய குரல் வந்து ஒத்துழைக்குதா ஒத்துழைக்கலையா, தன்னுடைய அறிவை வந்து தான் வெளிப்படுத்துகிறோமா வெளிப்படுத்தலையா அப்படின்ற கவலையெல்லாம் பண்ணாமல், அந்த ராகத்தோடையும் அந்த பாவத்தோடைய, முக்கியமாக அந்த பாவம், அந்த கீர்த்தனையில் இருக்கிற பாவத்தோட அந்த ராகபாவத்தோட ஒன்றாக இணைஞ்சு அப்படியே தன்னை தன்னையும் சரி எதை பற்றியுமே கவலை இல்லாமல், ஆனால் எந்த ஒரு ஒரு அவசர கதியும் இல்லாமல், இதை நான் காட்டுறேன் பார்த்தியா அப்படிங்கிற அந்த ஒரு தன் ஈகோவோட வெளிப்பாடு இல்லாமல், இந்த விஸ்ராந்தியான ஒரு மனநிலை, இந்த விஸ்ராந்திங்கிறதும் ஒரு உணர தாங்க முடியும், இதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. ஆனால் இதை உணரணும் அப்படின்னா நிச்சயமாக முசிறி அவர்கள் வீட்டில் பாடியிருக்கிற அந்த ஹோம் ரெக்கார்டிங்ஸை நீங்கள் எதை வேணால் எடுத்து கேட்கலாம், கேட்டிங்கன்னா நிச்சயமாக உணர முடியும். அது முத முதல்ல நான் வந்து இந்த ரெக்கார்டிங்ஸில் நான் இந்த ராகசுதாரசன் அந்த ஆந்தோழிக்கால அந்த வெறும் கீர்த்தனை பாடியிருக்காங்க, அந்த பல்லவி அதில் போய் அந்த ஸ்ருதி பாக்ஸோட அந்த அதுலேருந்து வர அந்த ட்ரோனில் அந்த என்ன அழகாக அவரோட அந்த சாரீரம் போய் அந்த ஸ்ருதியோட அந்த கலந்துகிறது, அந்த அந்த ஒவ்வொரு நோட், அதே நோட்டு தான் மற்றவங்களும் பாடுவாங்களா இருக்கும், ஆனால் அவர் பாடும்போது அந்த ஒவ்வொரு ஸ்வரமும் அப்படி ஜொலிக்கிறது, அது டெஃபினட்டாக அதுவும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அந்த ஆனையா கம்போசிஷன், காணக்கண்ணாயிரம், இந்த அற்புதமான ஒரு நீலாம்பரி, இதில் வந்து இப்போ நான் இந்த கீர்த்தனையை பாடிட்டேன், இதில் இந்த சங்கதியை போட்டுட்டேன், இல்லை நான் அந்த நிரவல் எடுத்து முதல் காலம் ரெண்டாம் காலம் பண்ணி அப்புறம் மூணாவது காலத்தில் பயங்கரமாக ஒரு கிரெசெண்டை வச்சு, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு கிமிக்ஸ்லாம் இல்லை, ஆனால் இதில் எல்லாமே இருக்குது, ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு பண்ணலை, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுல அதில் அவ்வளோ, அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விஸ்ராந்திங்கிற அந்த வார்த்தை அதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இவங்க இந்த ஹோம் ரெக்கார்டிங்ஸை நம்ம கேட்கலாம், அதில் அந்த நீலாம்பரியில் அவங்க அந்த கீர்த்தனை பாடியிருக்கிற விதமாக இருக்கட்டும், அதில் அந்த சின்னது பெருசுலாம் வந்து அது என்ன சொல்கிறதுங்க, அது அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இவ்வளோ டெலிகேட்டாக ஒரு ஸ்வரத்தை தொட முடியுமா, இல்லை இவ்வளோ அழுத்தத்தோட ஒரு ஸ்வரத்தை தொட முடியுமா, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ்ஸை வந்து இவ்வளோ புஷ்டியாக, இப்போ ஒரு ஒரு மத்தியஸ்தாயி ஷட்ஜத்துலேருந்து தாரஸ்தாயி ஷட்ஜத்துக்கு ஒரு கர்வ் நீலாம்பரியில் போனால் அதை இவ்வளோ புஷ்டியாக இவ்வளோ அழகாக இவ்வளோ ஃபுல்னஸோடு கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அப்படியே ரொம்ப அனுபவிக்கலாம். இதில் நமக்கு போனஸாக வந்து அதில் இந்த நிரவல், அப்புறம் ஸ்வரம், அந்த அவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்கிற விதம், இட்ஸ் அன் அன்பிலீவபிள் திங். இன்னும் அந்த மகாமேதையோட அந்த நினைவு நாளை ஒட்டி இந்த அற்புதமான ஒரு பதிவை
உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. கணக்கண்ணாயிரம்
Ni sa ni ba ma ba ga
ரிஹிதிங்கலி பதனி பமக ரிக மபதனி ரட பமக பக ரிக மபதனி ரப மக ரிக மபமக ரிக மகரி பமகரி மக தாம்பனி கலி மக பரிக மக சரி சதனி நினி நினி சரி சனி ச பக மபனி பபக மபனி பசானி ப நி பமக ப பமக மரிதி வே